ஒரு ஊர்ல துர்கா தேவி கோவில் ஒண்ணு இருந்துச்சு. அதுல இருக்கிற துர்கா தேவி ரொம்பவே மகிமை வாய்ந்தவங்கனும் வேண்டிக்கிற வேண்டுதலை தீக்கிற கல்பவல்லி அப்படின்னும் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் நம்பிக்கிட்டு அந்த தேவிக்கு பூஜைகளையும் அர்ச்சனைகளையும் பண்டிகைகளையும் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கே தலைவரா இருக்கிற சுந்தரையா ஒரு கூட்டத்தை போட்டாரு. அந்த கூட்டத்துக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. அப்படி வந்தவங்கல மல்லு பத்ரம் அப்படிங்கிற ரெண்டு திருடங்க கூட இருந்தாங்க. அவங்க திருடங்கனும் அவங்க திருட்டுத்தனம் செஞ்சுதான் வாழ்றாங்கனும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. ஊர் மக்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல துர்கா தேவியோட பண்டிகைய உற்சவம் செய்யற நேரம் வந்துருச்சு. கோவில் பூசாரி முகூர்த்தத்தை கூட குறிச்சு வச்சுட்டாரு. இன்னும் ஒரு வாரத்துல துர்கா தேவியோட பண்டிகைய நடத்தலாம். நீங்க உங்க காணிக்கையையும் வேண்டுதலையும் தயாரா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதை கேட்ட மல்லு பத்ரம் அப்படிங்கிற திருடங்க அங்கிருந்து கிளம்பி நேரா அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க பேசுறத யாரும் கேட்ட கூடாது அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா சுந்தரையா முழுசா சொல்றத கேட்க விடாம இங்க கூட்டிட்டு வந்துட்ட? இவ்வளவு நாளா நம்ம எங்கெங்கயோ திருடனோம். நமக்கு என்ன கிடைச்சதோ அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்தோம். அது வெள்ளியாவும் இருக்கலாம், தங்கமாவும் இருக்கலாம், பணமாவும் இருக்கலாம். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லு. ஆமா, திருடனும், அத பங்கு கூட போட்டுக்கிட்டோம். இப்போ சந்தோஷமா கூட இருக்கிறோம். ரெண்டு நாளைக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பிளான போட்டுக்கிட்டு அங்கேயே போய் திருடலாம். இது எல்லாம் நம்ம வழக்கமா செய்யறது தானே? இத சொல்றதுக்கா என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்த? ஐயோ மல்லு, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுடா. இந்த முறை நம்ம எங்கெங்கயோ போய் திருட வேணாம், நம்ம ஊர்ல இருக்கிற துர்கா தேவி கோவில்ல போய் திருடலாம். நீ நல்லா யோசிச்சுதான் பேசுறியா பத்ரம். நம்ம ஊர் துர்கா தேவி ரொம்ப மகிமை வாய்ந்த அம்மன். எனக்கு என்னவோ இது கரெக்ட்னு தோணல. நம்ம அப்படியெல்லாம் பேசக்கூடாது மல்லு. எத்தனை இடத்துல நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம திருடி இருக்கோம். அதான் இப்பவும் நம்ம திருடலாம். அம்மனோட பண்டிகைக்கு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு பணத்தையும் தங்கத்தையும் காணிக்கையே அம்மனுக்கு கொடுப்பாங்க. ஆமா, அவங்க வேண்டிக்கிட்டதெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறமா காணிக்கையா அம்மனுக்கு இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க தான். அப்படி இல்லனா அம்மன் அவங்க மேல கோவப்பட்டுருவாங்க. நீ இப்ப பேசுறது அம்மனுக்கு வர காணிக்கைய பத்தி இல்லடா, நமக்கு வரப்போற பணத்தையும் தங்கத்தையும் பத்தி தான். நம்ம அதெல்லாம் அவங்க எங்கெங்க வைக்கிறாங்கன்னு நல்லா பாத்துக்கிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நம்ம போய் அது எல்லாத்தையும் திருடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டே நம்ம எங்கேயாவது தூரமா போயிடலாம். புரியுதா? இப்படி பேசிக்கிட்டு அவங்க செய்ய போற திருட்டு வேலைக்கு ஒரு பக்கா பிளான போட்டுக்கிட்டாங்க. அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற துர்கா தேவியோட பண்டிகை. பச்சைய மாவேல தோரணத்தினால, சாமந்திப்பூ மாலையால, வேப்ப இலையால, மஞ்சள் வாசனையோட அந்த ஊர்ல இருக்கிற வீடுங்க மனமா இருந்துச்சு. அம்மனோட கோவிலுக்கு புது பெயிண்ட் அடிச்சு பண்டிகைக்கு ரொம்பவே அழகா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அம்மனோட மகிமைகளை சொல்ற பாட்டால அந்த கோவில் மட்டும் இல்ல, அந்த ஊரே ஒரே பண்டிகையா இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள் வரிசையா போய் அம்மனுக்கு பிரசாதத்தை படைச்சு காணிக்கைய செலுத்தி அம்மன் கிட்ட ரொம்ப நல்லா வேண்டிக்கிட்டாங்க. திருட்டு பக்தியோட அந்த ரெண்டு திருடங்களும் அம்மனோட கோவிலுக்குள்ள வந்தாங்க. கோவில்ல தங்கம் எங்க வைக்கிறாங்க, பணத்தை எங்க வைக்கிறாங்க அப்படின்னும், யாரு வராங்க, யாரு போறாங்க, கோவிலுக்கு யாரு காவலா இருக்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பாத்துக்கிட்டு ஒரு தேங்காய் கூட உடைக்காம கோவில்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. இப்படி பகல் போய் ராத்திரி வந்துச்சு. அம்மனோட கோவில் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. மல்லு பத்ரம் அப்படிங்கிற திருடங்க பையை எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள வந்தாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச தங்கம் பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதை எல்லாத்தையும் அவங்க பையில போட்டுக்கிட்டாங்க. அந்த கோவில்ல இருக்கிற துர்கா தேவி அப்பவே கண்ணை திறந்து அந்த திருடங்களை பார்த்தாங்க. அந்த விஷயத்த கவனிக்காத மல்லு பத்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பையை எடுத்துக்கிட்டு அவங்க முதுகு மேல வச்சுக்கிட்டு கோவில் இருந்து வெளியே வந்தாங்க. விடியறதுக்குள்ள யார் கண்ணிலே படாம நம்ம இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. உடனே அங்க துர்கா தேவியே வந்து அவங்க பின்னாடியே போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த திருடங்களுக்கு அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ரெண்டு பேரும் அங்கேயே நின்னு அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு அவங்க திரும்பி பார்த்தாங்க. துர்கா தேவி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அவ்வளவுதான், உடனே அவங்க வேகமா ஓடி போலாம் அப்படின்னு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, இவ்வளவு நேரமா நம்ம ஒரே இடத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கோம், இது எல்லாமே அந்த துர்கா தேவியோட மகிமைதான்னு. உடனே பொழுது விடிஞ்சிருச்சு. பண்ணைக்கு வேலைக்கு கிளம்பின ரெண்டு பேரு மல்லு பத்ரம் திருடி இருக்கிறத பாத்து அவங்கள ஒரு மரத்துல கட்டி போட்டாங்க. சுந்தரையா பஞ்சாயத்தை கூட்டினாரு. மரத்துல கட்டி போட்டிருந்த திருடங்க மல்லு பத்ரத்தை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டாரு. நல்லவ மாதிரி நீங்க செஞ்ச வேலை இதுதானா?
இப்படி திருட்டுத்தனம் செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்களோட சாபத்தை வாங்கிக்கிட்டு எப்படிரா வாழலான்னு நினைச்சீங்க? சீச்சி, உங்களுக்கு வெக்கமே இல்லையா? அப்படின்னு திட்டினாரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் திருடங்க மேல ரொம்பவே கோவமா இருந்தாங்க. இந்த விஷயத்த சுந்தரையா கவனிச்சாரு. நீங்க எல்லாரும் கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. பாவம் செஞ்ச இவங்களை அடிக்கணும்னு நம்ம தொட்டா கூட அது நமக்குதான் பாவம். இவங்களை சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணாரு சுந்தரையா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போனை வச்சுட்டு ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட அவரு இப்படி சொன்னாரு. போலீஸுக்கு நான் போன் பண்ணிட்டேன், அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டியத நல்லா கொடுப்பாங்க. வேணாயா, எங்களை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க. நாங்க திருடின பணமும் நகையும் தான் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. நாங்க உங்க கண்ணுக்கே படாம எங்கேயாவது ஓடி போயிடுறோம். ஆமா ஐயா, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நாங்க உங்க கண்ணுக்கு படாம வேற எங்கேயாவது போய் எதனா வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க எவ்வளவு கெஞ்சினாலும் சுந்தரையா அதை கேட்கவே இல்லை. போலீஸும் அங்க வந்தாங்க. மல்லு, பத்ரம் ரெண்டு பேரையும் அவங்க கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ஊர்க்காரங்க துர்கம்மா தேவி கிட்ட வந்து இது எல்லாம் தாயோட மகிமைதான் வணங்கினாங்க. அப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு ஊர்ல கங்கையா சாவித்ரி அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் இருந்தாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் அங்க இருக்கிற மரங்களை வெட்டி விறகா செஞ்சு அதை கொண்டு போய் வித்து கிடைக்கிற வருமானத்துல துர்கையம்மனுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு பொண்ணு சாமந்திய ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. விறகு வெட்டி வீட்டுக்கு எடுத்து சாயந்தர நேரத்துல வந்துகிட்டு இருந்த அந்த ஏழை தம்பதிகள் வீட்டு வாசல்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்த அவங்க பொண்ணு சாமந்திய பார்த்தாங்க. சாமந்தி ரொம்ப அமைதியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. அதை பார்த்து பெத்தவங்களுக்கு அவளுடைய கஷ்டம் தாங்க முடியல. சாமந்தி, என்னமா ஆச்சு? எதுக்குமா இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? சொல்லுமா, அம்மா கேக்குறாங்கல்ல, என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு? ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியும் ஒரு டீச்சர் என்ன ரொம்பவே அவமானப்படுத்தி கேலி செஞ்சிட்டாங்கப்பா. போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி கிடையாது, எழுதி பாக்கிறதுக்கு கூட நோட் புக்ஸ் கிடையாது, பென்னு பென்சில்ஸும் இல்ல, படிக்கிறதுக்கு ஒரே ஒரு புக்கு, அது கூட கவர்மெண்ட்ல கொடுத்தது. இவ்வளவு ஏழையா இருக்கிற நீ எதுக்கு படிக்க வர? எங்கயாச்சும் வேலைக்கு போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாங்க. மன்னிச்சிடுமா, பணம் ரெடி பண்ண முடியல. அப்படி ஒருவேளை ரெடியா இருந்தா இந்நேரத்துக்கு டீச்சருங்க முன்னாடியும் பசங்க முன்னாடியும் நீ அவமானப்பட்டிருக்க மாட்டே. ஆமா, வாங்கி கொடுக்கும் போது வாங்கிக்கோமா, அது வரைக்கும் இருக்கிறத வச்சு நல்லா படி அப்படின்னு பாசமா சொல்லாம கூட படிக்கிற பசங்க முன்னாடி எதுக்கு கேலி செய்யணும்? நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போய் அந்த டீச்சர் கிட்ட பேசுங்க மாமா. சரி சாவித்ரி, நான் போய் கேக்குறேன், அவங்கள உண்டுல நாக்கிடுறேன். அமைதியா இருத்தாங்கோ, நீ அழறத என்னால பாக்க முடியலம்மா. வா வா, நம்ம வீட்டுக்குள்ள போலாம். சாயந்தர நேரத்துல வெளியே உட்கார கூடாதுமா, கொசு எல்லாம் வந்து நம்ம ரத்தத்தை குடிச்சிருமே. அது மட்டும் இல்லம்மா, இல்லாத பொல்லாத நோய்கள்லாம் கூட நமக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி பொண்ணு சாமந்திய அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்து கட்டில உக்காந்துகிட்டு அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாவித்ரி வீட்டுக்கு வந்ததும் சமைக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சாங்க. அதுக்கப்புறமா அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே படுக்கையில படுத்தாங்க. அடுத்த நாள் காலையில பொண்ணு சாமந்திய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. ஆனா சாமந்தி மட்டும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருடாமா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்க கூடாது. ரெண்டு நாள்ல அப்பா பணத்தை ரெடி பண்ணிடுறேன், அப்ப உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லப்பா இல்ல, போட்டுக்கிறதுக்கு நல்ல துணியையும் எழுதுறதுக்கு புது நோட் புக்கும் வாங்கி கொடுத்தாதான் நான் ஸ்கூலுக்கே போவேன், இல்லனா போக மாட்டேன். தினமும் அந்த டீச்சர் கொடுக்கற கஷ்டத்தையும் எல்லார் முன்னாடியும் அவங்க கேலி செய்யறதையும் அப்புறம் என்னால பொறுத்துக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவ அழவும் ஆரம்பிச்சிட்டா. அப்போ அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது, ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம பொண்ணை எவ்வளோ அடம் பிடிக்கிறானா, அப்ப ஸ்கூல்ல அந்த டீச்சர் நம்ம பொண்ணை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்கன்னு கோபம் வந்துச்சு. ஆனா அவங்களுடைய வறுமை அவங்களுக்கு ஞாபகம் வந்து அவங்க அமைதியாயிட்டாங்க. கோடாலிய எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற துர்கையம்மனோட படத்துக்கு பக்கத்துல வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கவலையா, அம்மா துர்கம்மா, எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து நாங்க ரெண்டு பேருமே உன்னதமா கும்பிடுறோம். உன்னாலதான் எங்க பொண்ணு எங்களுக்கு பிறந்தா. இப்போ அழுவுற, அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுற அளவுக்காவது எங்களை கொஞ்சம் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கங்கையா விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனா. சாவித்ரி வீட்டுல இருந்து அவளுடைய பொண்ணு கூட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு விறகு வித்து கொஞ்சம் நிறைய பணம் கிடைச்சதுல அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா கங்கையா.
அப்படி அவன் வழியில நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப வேகமா வந்த ஒரு கார் அவனை இடிச்சுட்டு போயிடுச்சு. அவன் அதே இடத்துல இறந்துட்டான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் அழுதாங்க. அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாங்க. இப்ப அவங்க வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்துல நடக்க ஆரம்பிச்சது. வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து அவங்க இருக்கிறத வச்சே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் விதவையான சாவித்ரி துர்கை அம்மன் கிட்ட கெஞ்சி கேட்டா, அம்மா துர்கம்மா, எதுக்குமா என்னை இப்படி சோதிக்கிற? பொண்ண வளர்க்கற கடமையை என்கிட்ட கொடுத்துட்ட. என் மஞ்சள் குங்குமத்தை எடுத்துக்கிட்ட. இவ்வளவு நாளா சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச காசுல வாங்கின மளிகை பொருளுங்களை வச்சு சமாளிச்ச. இப்போ வீட்டுல இருக்கிற கொஞ்ச பொருளும் ரெண்டே நாள்ல தீந்து போற மாதிரி இருக்கு. நீதாமா எங்களுக்கு நல்ல வழிய காமிக்கணும் அப்படின்னு வந்து அவ சமையல் செய்ய ஆரம்பிச்சா. ஏதோ ஞாபகத்துல சமையல் செஞ்சுகிட்டு இருக்கும் போது பாத்திரம் கீழே விழுந்து அடுப்புல இருந்த நெருப்பு அவளுடைய கண்ணுல வந்து விழுந்துச்சு. அதுல அவளுக்கு பார்வையும் போயிடுச்சு. அன்னையில இருந்து சாமந்தி தான் காட்டுக்கு வந்து காட்டுல இருக்கிற பூக்களை எல்லாத்தையும் பறிச்சு போய் அதை வித்துதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பூவுமா பூவு, கலர் கலரா பூவு, மனச நிம்மதியா வச்சுக்கிற பூவு அப்படின்னு வித்துக்கிட்டு இருந்தா. அதுல கிடைக்கிற பணத்துலதான் கண்ணு தெரியாத தன்னுடைய அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா சாமந்தி. ஒரு நாள் பூக்கள் எதுவும் வியாபாரம் ஆகலன்றதுனால சாமந்தி ரொம்ப வருத்தமா துர்கை அம்மன் கிட்ட வந்து, தாயே துர்கமாதா, நானும் என்னோட அம்மாவும் அப்பாவும் ஏழையா இருக்கும் போதே நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். என் அப்பாவை தூரமாக்கிட்ட, என்னோட அம்மாவை குருடியாக்கிட்ட, என்னையும் ஒரு வேலைக்காரியா ஆக்கிட்ட. எவ்வளோ கஷ்டப்பட்டு பூக்களை வித்தாலும் எனக்கு ரொம்ப குறைவான காசுதான் கிடைக்குது. ஒரு சில நாள்லாம் நான் ஊரு முழுக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு திரிஞ்சு பூக்களை வித்தாலும் ஒரு முழம் பூவை கூட யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்கும் போது துர்கை அம்மன் அங்க வந்தாங்க. சாமந்திய சமாதானப்படுத்தினாங்க. சாமந்தி, இனில இருந்து உனக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கறேன். நீ கஷ்டப்படாதமா. கஷ்டப்படாம நான் வேற என்ன செய்யறது? அப்பாவும் இல்ல அம்மாவும் குருடி ஆயிட்டாங்க. அவங்க என்ன பாத்துக்கிறதுக்கு பதிலா இப்போ நான் அவங்கள பாத்துக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்பதான் நான் வந்துட்டேன் இல்லம்மா, உன்னோட கஷ்டம் எல்லாமே தீந்து போயிடும் அப்படின்னு கூடையில இருந்த பூக்களை தங்க காசுகளா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து அந்த தங்க காசுகளை வித்து அதுல கிடைக்கிற பணத்துல சாமந்தி தன்னுடைய அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா.